இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத் 202. இதுல find the equation of straight line perpendicular to f minus 2 by 3 equal to 0 and passing through 1 comma minus 2. அதுக்கப்புறம் அது 10th question கொடுத்துருக்கு. நம்ம கண்டுபிடிக்க போற ஸ்ட்ரெயிட் லைன் பர்பெண்டிகுலர் டு திஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ பை கிவன் எக்ஸ் மைனஸ் டூ பை பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இதுல இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற லைன் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் அப்படி இமீடியட்டா யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஸ்லோப். ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். தமிழ்ல சார்பு சார்பு சமம் மைனஸ் எக்ஸ் இன் கெது பை ஒய் இன் கெது. இதை வச்சுட்டு சார்பு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன வரும், மைனஸ் பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கும் ஒன்னு பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன மைனஸ் ரெண்டு சமம் ஒன்னு பை இரண்டு. சோ நமக்கு இப்ப சாய்வு கிடைச்சிருச்சு. இந்த சாய்வுக்கு எம் ஒன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கலாம். இப்ப எம் டூ கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா பர்பெண்டிகுலர் கொடுத்தாரு, இமீடியட்லி யூ ஆர் ஃபைண்டிங் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எம் ஒன். சோ இதை அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சைன் சேஞ்ச் பண்ண என்ன வரும், மைனஸ் டூ பை ஒன் தட் இஸ் நத்திங் பட் மைனஸ் டூ. வர ஆன்சர் எம் ஒன் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா எம் டூ. எம் டூ எப்போ கண்டுபிடிக்கணும்னா இஃப் யூ ஃபைண்ட் த வேர்ட் பர்பெண்டிகுலர். பேரலல்னா எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ, பர்பெண்டிகுலர்னா எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எம் ஒன். சோ எம் டூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன, இந்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கு, ஒன் கமா மைனஸ் டூ. ஸோ பாயிண்ட் ஒன் கமா மைனஸ் டூ. ஸோ கொடுக்கப்பட்ட புள்ளி நமக்கு என்ன கொடுத்திருக்கு, ஒன் கமா மைனஸ் டூ. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 14 சமன்பாடு. 14 சமன்பாடு ஃபார் த ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் பிராக்கெட் x மைனஸ் எக்ஸ் ஒன். ஒரு சாய்வும் ஒரு புள்ளியும் கொடுக்கப்பட்டால் 14 சமன்பாடு y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். சாய்வு ஒன்று இருக்கணும், ஒரு புள்ளி இருக்கணும். ஸோ சாய்வு புள்ளி வடிவம் y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ y மைனஸ் ஒய் ஒன் ரெண்டாவது கருத்த ஸ்லோப்பு தான் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு, ஒன் கமா மைனஸ் டூவா. ஸோ ஒன் கமா மைனஸ் டூவில் இது x1 இது y1. ஸோ இங்க மைனஸ் ரெண்டு தென் mக்கு மைனஸ் ரெண்டு பிராக்கெட் x மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன ஒன்று. ஸோ y பிளஸ் ரெண்டு சமம் மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் ரெண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கு எதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுமோ எக்ஸுக்கு வந்து ஆல்வேஸ் பிளஸ்ஸாக இருக்கும். எக்ஸ் பக்கத்துல மைனஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணு, திஸ் யூ ரிமைன் ஆஸ் இட் இஸ். இது வந்து சைன் சேஞ்ச் பண்ண முடியாது, ஏதோ ஒரு சைடு மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ணும். அப்ப இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணோம்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் மைனஸ் டூ எக்ஸ் என்ன ஆயிரும் பிளஸ் டூ ஏ தென் பிளஸ் டூ வந்து மைனஸ் டூ தென் ஒய் என்ன ஆகும் மைனஸ் ஒய். சாரி இது ஆஸ் இட் இஸ் யூ ஆர் கெட்டிங். ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ தட் இஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் டூ பிளஸ் டூ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். த ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ரிட்டையர்ட் ஸ்ட்ரெயிட் லைன். ஃபார் தட் வி வெரிஃபை த ஆன்சர் ஃபார் த நைன்த் ஒன். எக்ஸசைஸ் 5.5 இது எக்ஸசைஸ் 5.5 நைன்த் சம் 6x plus 5y minus 2 equal to 0. X is 5.5. 2x plus y equal to 0. Sorry, this one correct. So answer is 2x plus y equal to 0. Then next one,
3.4 மற்றும் -1 2 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் மையக்கோட்டு கோட்டின் சமன்பாடு காண்க. இரண்டு புள்ளிகள் கொடுத்துருக்கு, அந்த இரண்டு புள்ளிகளை இணைக்கும் மையக்கோட்டு கோடு, மையம் வழியா ஒரு கோடு செல்லுது, அதோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், மையம். இந்த மையம்ங்கிற வார்த்தை வர்றதுனால ஃபர்ஸ்ட் நீ என்ன கண்டுபிடிக்கணும், மையம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ, ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ, படம் தேவையில்லை நமக்கு. இந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சுக்கணும், மைய குத்து கோடு. மையம்ங்கிறத வச்சு மையம் கண்டுபிடிச்சுக்கணும், குத்துக்கோடு அப்படிங்கறத வச்சு சாய்வு கண்டுபிடிக்கணும். சோ அந்த வார்த்தைகளை பிரிச்சு பார்க்கணும், மைய குத்து கோடு, மைய குத்துக்கோடு அப்படிங்கிறப்ப ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மைய குத்துக்கோடுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மையம் கண்டுபிடிக்கணும். சோ குத்துக்கோடு அப்படிங்கிறப்ப சாய்வு கண்டுபிடிக்கணும், சாய்வு அதுவும் ரெண்டு சாய்வு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எம் ஒன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எம் டூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா வெறும் குத்துக்கோடு அப்படிங்கிறப்ப எம் டூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ எம் ஒன் கண்டுபிடிச்சு அதுல இருந்து எம் டூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபார்முலா ஈக்குவேஷன் வந்து y மைனஸ் y1 ஈக்குவல் டு m பிராக்கெட் x மைனஸ் x1. சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சாய்வுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஈக்குவேஷன் சமன்பாடு y மைனஸ் y1 ஈக்குவல் டு m பிராக்கெட் x மைனஸ் x1. சோ இந்த மூன்று விஷயங்களும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சமன்பாடு ஈஸியா போட்டுருக்கும். சோ மையம் ஃபார்முலா என்ன, 3 பிளஸ் x2 பை 2 4 பிளஸ் 2 பை 2. ஸோ 2 பை 2 1, 4 பிளஸ் 2 6, 6 ரெண்டாவது வகுத்த 3. அடுத்து நீ கண்டுபிடிக்க வேண்டியது, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நீ கண்டுபிடிக்க வேண்டியது சாய்வு. ஸோ சாய்வு சமம் மைனஸ் எக்ஸ் கெடு பை ஒய் கெடு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் இதுல வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்ததுனால சாய்வு பாருங்களா, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம இவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஒய் டூ என்ன, 2 மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ 2 மைனஸ் 4 பெரியனின் குறி மைனஸ் பை மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 4 கேன்சல் பண்ணோம்னா 1/2. ஏற்கனவே சொல்லியிருக்கணும் பிளஸ் மைனஸ் வந்தா கழிக்கணும், ரெண்டுமே மைனஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும், கூட்டி பெரிய எண்ணோட குறிய போடணும். ஸோ 1/2. இப்போ நம்மகிட்ட ஒரு புள்ளி இருக்கு, ஒரு ஆனால் சாய்வு இன்னொரு சாய்வு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எம் ஒன் மட்டும்தான், எம் டூ வந்து அதுக்கு முதல்ல என்ன காரணம், பர்பண்டிகுலர் மைய குத்து கோடு. அப்படி வரப்ப பர்பண்டிகுலர் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த அப்படியே ஃபார்முலா என்ன, மைனஸ் ஒன் பை எம் ஒன், இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாம் பண்ணு, தலையெல்லாம் பண்ணி குறிய மாத்து, 2/1 பிளஸ் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். 1/2 அப்படிங்கறத 2/1 அப்படின்னு எழுதிட்டு பை 1 நமக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை எழுதிக்க, பட் நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்றப்போ எடுத்து எழுத வேண்டியிருக்கிறேன். அப்ப நம்ம என்ன வேணும், ரிக்கையர்ட் லைட் கோட்டின் சமன்பாடு. ஸோ கோட்டின் சமன்பாடு பார்ந்தா ஒய் மைனஸ் ஒய் ஒன் சமம் எம் பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ ஒய் மைனஸ் என்ன கொடுத்துருக்கு, ஒய் ஒன். இந்த பாயிண்ட்லாம் எடுக்கக்கூடாது, இதோட பாயிண்ட் ஓவர். நம்ம என்ன மையம் கண்டுபிடிச்சோமோ அந்த பாயிண்ட் தான் எடுக்கணும். ஒய் ஒன் என்ன கொடுத்துருக்கு, 3 பிராக்கெட் சரி சமம் மைனஸ் 2, கீழே ஒன்னும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸ் கூட, சமன்பாடு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ் ஒய்யும் இருக்கணும் அல்லது ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். சமன்பாடு அப்படின்னு வந்தாவே எக்ஸ் இருக்கணும் ஒய் இருக்கணும் அல்லது ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். அதை நீங்க கவனமா செக் பண்ணிக்கணும். நீ சப்ஸ்டிட்யூட் பண்றது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மட்டும்தான் சப்ஸ்டிட்யூட், எக்ஸ் ஒன்னுங்கிற இடத்துல எக்ஸ் ஒன் மதிப்பு, ஒய் ஒன் அப்படிங்கிற இடத்துல ஒய் ஒன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும்.
சோ இது உள்ள கொண்டு போனா மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் ரெண்டு இதுல என்ன இருக்கு ஒய் மைனஸ் மூணு ஏற்கனவே சொல்லியிருக்கு எக்ஸ் பக்கத்துல எப்பவுமே பிளஸ் தான் இருக்கும் பிளஸ் சைன் பட் இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த சைடு மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ணணும் இதுக்கு மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ணணும் இது அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்கும் சோ இப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணா என்ன வரும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் வந்து பிளஸ் ரெண்டு எக்ஸ் தென் பிளஸ் ரெண்டு என்ன ஆகும் மைனஸ் ரெண்டு இது வந்து அப்படியே இருக்கும் இது வந்து நோ சேஞ்ச் சோ பிளஸ் ஒய் தென் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ தட் இஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது ஆன்சர் சோ வி ஜஸ்ட் ஆன்சர் ஃபார் தட் So the answer is for the 10th sum 2x plus y minus 5 equal to 0. So this answer also correct and this answer also correct. So ரொம்ப ஈஸியான சம் அண்ட் அதுல இம்பார்ட்டன்ட் சம் ஆல்சோ ஒன்லி திங் இங்க ஃபர்ஸ்ட் நீ மையம் கண்டுபிடிக்கணும் அடுத்தது சாய்வு கண்டுபிடிக்கணும் சாய்விலேயே ரெண்டாவது சாய்வு கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படின்னா குத்துக்கோடு இந்த வார்த்தை வந்தாவே நீ கண்டிப்பா என்ன கண்டுபிடிக்கணும் எம் டு கண்டுபிடிக்கணும் சோ ஒரு புள்ளி தெரியும் சாய்வு தெரியும் புள்ளி சாய்வு வடிவம் கோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் தேங்க்யூ